ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து புது இரும்பு கடையை எப்படி தான் பார்க்க போகிறோம் அப்படியே நான்ஸ்டிக்கில் வர மாதிரி தோசை எப்படி வார்த்தை எடுக்கலாம் அப்படிங்குறது இந்த வீடியோவில் உங்ககிட்ட கிட்டே காட்ட போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு குடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லோக்கலில் வாங்கின ஒரு இரும்பு கடாய் இது மாதிரி ஹேண்டிலோடு இருக்குது நல்ல வெயிட்டாகவே இருக்குங்க உள் சைடு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சைடில் எம்எம் வந்து நல்லா திக்காகவே இருக்குது பேக் சைடு இப்படி இருக்குது நல்ல வெயிட்டாகவே இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து சீசனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லுமே நம்ம நம்ம வந்து இப்போ வாஷ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தன் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயே இதில் வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம் ஸோ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் கடையில் ஈஸியாக வந்து நம்ம தோசை வாக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சபினா தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க எக்காரணத்து கொண்டும் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணாதீங்க இது வந்து நம்ம அயன் கோட்டிங் வந்து அதாவது கீரல் விழுந்துரும் அதோடு இல்லாமல் தோசை வர்றதும் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க எப்பயுமே வந்து நீங்கள் நார்மல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிடலாம் இது வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கையாலேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ நம்ம அதை வந்து அழுத்தம் கொடுத்து தொடச்சி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரை இல்லாமல் நல்லா இருந்து அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணுறதை நிறுத்திக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து துரு எங்கேயாவது இருக்குது அப்படின்னு தெரியும் பட்சத்தில் அகைன் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து இதை நீங்கள் வாஷ் பண்ணி நம்ம சீசனிங் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இது வாஷ் பண்ணியாச்சு நான் வந்து ஒரு காட்டன் துணியில் இப்படி துடைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் கூட துடைச்சிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் துடைச்சிட்டு அந்த காட்டன் கிளாத்தை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த துருவும் இல்லை அப்படின்னா நம்ம இப்போ அதை வந்து சீசனிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்குறேன் ஸோ இது வந்து மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பேனில் நல்லா தடவி விட்டுறேன் சால்ட் அண்ட் டர்மரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக் இதில் இருக்கிற எந்த பேக்டீரியாஸ் வந்து எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மஞ்சள் அதெல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இப்படி க்ளீன் இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இடத்துலையும் நல்லா தேய்ச்சிடலாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒன் டே பிஃபோர் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டிங்கன்னா கூட நல்லது தான் ஸோ இதை வந்து நான் வித்தன் ஒரு த்ரீ மினிட்ஸில் இதை வந்து நான் க்ளீன் பண்ணி ரப் பண்ணிட போகிறேன் இந்த சீசனிக்கங்கே ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன இந்த இரும்பு துகள் ஏதாவது இருந்தால் கூட இந்த வாஷில் நம்ம வெளியே வந்துடும் ஸோ இப்போ இதை தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை சீசனிங் பண்ண போகிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை அப்படி தோளுடைய வச்சுருக்கேன் இதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி ஃபோக் வச்சு குத்திக்க போகிறேன் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் இந்த டைம் வந்து நான் வந்து விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெயோட விளக்கெண்ணெய் வந்து டென்சிட்டி அதிகம் அதனால் அதை எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து காயணும் நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து அடுப்பு வச்சுட்டு இந்த சீசனிங் பண்ணணும் ஸோ கடுகு எதுக்கு போட்டேன் அப்படின்னா ஆயில் நல்லா சூடாக பொரிக்க ஆரம்பிச்சிட்டக்கப்புறமா நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் அதில் போட போகிறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஈ இதில் நம்ம வந்து வெங்காயத்தை வதக்குறோம் அப்படின்னா இந்த ஆயில் வந்து அந்த தோசை தவால எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அப்படியே ஆயில் ஊற்றி வச்சோன்னா அது வந்து சீக்கிரமாக கருத்துகிறோம் ஒரு இடத்துல இருக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வந்து ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் ஸோ இது நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஆனியன் நம்ம வந்து எதுக்குமே யூஸ் பண்ண வேணா வேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கருந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு சீசனிங் ஸோ இது பண்ணி முடிச்சிட்டக்கப்புறமா அந்த விளக்கெண்ண அதுலயே இருக்கும் சப்போஸ் ஒரு சில பேருக்கு விளக்கெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா இதில் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்மெல் வந்து தோசையில் வராது இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயில் கூட பண்ணலாம் நோ இஷ்யூஸ் இப்போ ரெண்டாவது டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் ஸோ அந்த நல்லெண்ணெயில் நம்ம ஃபோக்கில் வச்சுருக்க அந்த ஆனியன் வச்சுட்டு அப்படியே உள்ள வைஸ் உள்ளேருந்து வெளியே இருந்து உள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம சீசனிங் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கல்லுப்பு போட்ட மூட்டையில் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்மளுடைய தவா ரெடி டு மேக் தோசா இப்போ நம்ம இந்த தவா வந்து தோசை ஊற்றி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் உடனே வந்து ஃபஸ்ட்டு தோசை ஊட்டுறோம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இப்போ நான் ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னாலே நம்மளோட தவா வந்து ரெடி அதாவது தோசை வந்து ரெடி பண்ணுறதுக்கு சீசனிங் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போடுறோம் பாருங்கள் ஈஸியாக வந்து ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு ஸோ இந்த ஃபஸ்ட்டு தோசையும் நம்ம சாப்பிட வேணாம் இதை வேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கப்புறமா சொல்கிற எல்லா தோசையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மெலிஸாக பேப்பர் ரோஸ் கணக்காக நான் இப்போ வந்து இதில் தேய்ச்சி ஊத்த போகிறேன் இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை தோசைக்கு பழகிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரை பண்ணுறதோ சப்பாத்தி சுடுறதோ அந்த வேலையை எதுவுமே கூடாது சில பேர் வந்து இந்த கர்ணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன்னு வருவாங்க அந்த இதெல்லாம் இதில் செய்யாதீங்க அதுக்கு இன்னொரு ஒரு தோசைக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சப்பாத்தி இதில் சுடவே கூடாது ஒன்ஸ் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தோசை வர்றது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் பேப்பர் ரோஸ் கணக்காக சூப்பராக வந்திருக்கு இந்த தோசை அதுவும் வித்தின் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இதில் தோசை வந்து மேக் பண்ணிடலாம் ஸோ ஒரு ஒரு வாட்டி தோசை ஊற்றிட்டக்கப்புறமா அந்த கல் மூட்டை மூட்டை பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் வந்து ஆயிலை டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை கோட் கொடுத்துருங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த தோசையும் சேம் அதே மாதிரி ஈஸியாக வந்து நம்மளால் வார்க்க முடியும் ஸோ ஒன்ஸ் ஒரு பத்துக்கு மேற்பட்ட தோசையெல்லாம் சுட்டுட்டிங்க அப்படின்னா கல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த சமயத்தில் ஐஸ் கியூப் அப்படி இல்லைனா ஜில் தண்ணி கொஞ்சமாக அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே மூட்டையை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் உங்களோட தோசை வந்து அகெயின் மறுபடியும் ஒட்டுற ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராமல் ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம அடுப்பு கல்லுலேயே இருக்குது இல்லைங்களா ஸோ ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி அப்படின்னாலும் தோசை வாக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா அப்படியே பேப்பர் ரோஸ் மாதிரி வந்திருக்கு ஸோ ஒரு ஒரு வாட்டியும் தோசை ஊற்றிட்டக்கப்புறமா இந்த முடிச்சு வந்து நீங்கள் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இல்லை ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் இந்த கல்லுப்பு போட்ட முடிச்சு இந்த பைய ஸோ எங்கள் அம்மா வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க ஒரு சின்ன டப்பாவில் எண்ணெயை ஊற்றி இந்த இந்த பைய வந்து அதில் போட்டு வச்சுப்பாங்க ஸோ அதை வந்து ஒவ்வொரு வாட்டி தோசை சுட்டி எடுத்ததுக்கப்புறமாவும் அதை அப்படியே அழகாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு தோசை சுடுவாங்க ஈஸியாக வரும் எங்கள் அம்மா எங்களோட அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸோ அப்படி இல்லைனா தண்ணியை வந்து இந்த மாதிரி போட்டு அதை நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை சுட்டு பாருங்கள் அதாவது ஒரு பத்துக்கு மேற்பட்ட தோசையை அப்புறமா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக தோசை வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியாக நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயில் போட்டு வைப் பண்ணி வச்சுருங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாஷ் பண்ணால் போதும்